அலைக்கும் இன்று ஒரு தகவல் தொடர் ஆயிரத்தி நூற்றி இருபது இன்றைய தலைப்பு பரதா ஒரு பாதுகாப்பு கவசம் பரதா பெண்களுக்கு மட்டும் உரியது அல்ல ஆண்களுக்கும் பரதா உண்டு என்பதை கவனித்து கொள்ளுங்கள் அல்லாஹு ஆலமீன் அருள்மரலை திரு குரானுடைய வசனத்தில் சொல்கிறான் நபியே மூமின்களான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானது அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கு அறிகிறான் என்று இருபத்தி நாலாவது சூறாவில் முப்பதாவது வசனத்தில் கூறுகிறான் பாலியல் குற்றங்களின் முதல் படி பார்வை அந்த பார்வையை ஆண்களும் பெண்களும் கட்டுப்படுத்தி கொண்டாலே நிறைய தவறுகள் களையப்பட்டுவிடும் எனவே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்களின் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு அல்லாஹ் ஆணையடுகிறான் ஜரீர் பின் அப்துல்லா ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹுவின் தூதுவர் சல்லல்லாஹு அலிகிவ செல்லம் அவர்களிடம் எதேச்சையாக அந்நிய பெண்கள் மீது பார்வை வெழுவதை பற்றி கேட்டேன் அப்போது எனது பார்வையை உடனடியாக திருப்பி கொள்ள வேண்டுமென்று நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று முஸ்லிம் கிதாபில் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தகாத பார்வை விஷம் பொறிக்கப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு யார் என்னை அஞ்சி அதை விடுகிறாரோ அவருக்கு அதற்கு பதிலாக இறை நம்பிக்கையை நான் தருவேன் அவர் தமது உள்ளத்தில் அதன் சுவையை காண்பார் கண்களின் வஞ்சகத்தையும் உள்ளங்கள் மறைப்பதையும் அறிகிறான் விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கே இறைவன் எழுதியுள்ளான் அதை மனிதன் அடைந்தே தீருவான் மர்ம உறுப்பின் விபச்சாரம் மட்டுமல்ல கண்ணும் நாவும் கூட விபச்சாரம் செய்கின்றன கண் செய்யும் விபச்சாரம் தவறான முறையில் அந்நிய பெண்களை பார்ப்பதும் விபச்சாரம் பாலுணர்வை தூண்டும் பேச்சும் கூட வித விபச்சாரம்தான் என்று அல்லாஹுவின் தூதுவர் சல்லல்லாஹு அழகிய வல்லாம் அவர்கள் கூறியதாக புகாரியில் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது மரம்பே நாளில் எல்லா கண்களும் அழுது கொண்டிருக்கும் சில கண்கள் அழாமல் நிம்மதியோடு இருக்கும் அந்த கண்கள் எது ஒன்று இறைவழியில் விழித்திருந்த கண் இரண்டு அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அந்நிய பெண்களை பார்க்காமல் ஒதுங்கிய கண் மூன்று இறை அச்சத்தால் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்திய கண் இவைகள் மர்மையில் உயர்வானதாக இருக்கும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் பாதையில் போது அதனுடைய உரிமைகளை செய்துவிடுங்கள் உரிமைகள் என்ன என்று கேட்ட சகாபாக்களுக்கு நபியவர்கள் சொன்னார்கள் அந்த வழியாக கடந்து போகும் அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்காதீர்கள் அது உங்களின் கண்கள் செய்கின்ற விபச்சாரம் என்று அல்லாஹ்வின் தூதுவர் சல்லல்லாஹூ அலஹி சல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே நான் ஆண்தானே நான் என்ன தவறு செய்தாலும் என்னை யாரும் கேட்க முடியாது என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது நாமும் பார்வைகளை தாழ்த்தி பேணுதலோடு வாழ வேண்டும் இதுதான் நமக்கு ஈடேற்றத்திற்கு வழிவகுக்கும் இன்ஷா அல்லா நாளை